மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுலும் அவரது தாயாரும் 10 ஆண்டுகள் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் ஆட்சி நடத்தினர் என்று மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நேற்று மக்களவையில் பேசிய ராகுல், மகாபாரதத்தில் சக்கர வியூகம் அமைக்கப்பட்டு அதில் அபிமன்யு கொல்லப்பட்டார். சக்கர வியூகத்தில் அபிமன்யு சிக்கியதை போல மோடி ஆட்சியில் நாடு சிக்கியுள்ளது என்றார். இன்று அது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, ராகுல் சக்கர வியூகம் குறித்து பேசுகிறார். ஆமாம், நாங்கள் சக்கர வியூகம் அமைத்துள்ளோம், ஊழலுக்கு எதிரான சக்கர வியூகம். நான் ராகுலிடம் ஒன்று கேட்கிறேன். ராகுலும் அவருடைய தாயார் சோனியாவும் 10 ஆண்டுகளாக ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி செய்தார்களே, அப்போது ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை? இப்போது ஏன் நாடகம் ஆடுகிறார்கள்? மண்டல் ஆணையத்தின் பரிந்துரையை நிராகரித்தது யார்? கடந்த 60 ஆண்டுகளில் அவர்களது ஆட்சியில் நடந்த ஊழல்களை மறைக்க ராகுல் இப்படி பேசுகிறார் என்றார்.